எவ்வளோ கூட்டம்ல ரஹிமா அந்த பார்க்கில். இன்னைக்கு தானே ஃபர்ஸ்ட் டே, இன்னைக்கு ஓப்பன் பண்ணவுடனே பாரு எவ்வளோ பேர் வந்துட்டாங்கன்னு. அப்பா பாப்பா நல்லபடியாக போயிட்டு வந்தாச்சு போங்க, ரொம்ப அலுப்பாக இருக்குதே. ஏமா ரஹிமா போய் கிச்சன்லலாம் போட்டது போட்டபடி கிடக்கு, அப்படியே பாத்திரத்தை எடுத்து வச்சிரு. என்னாச்சு, வந்ததுலேருந்து ஒரு மனுஷன் மூஞ்சியத்து கிச்சுக்கிட்டு இருக்காங்களே, அவளுக்கு என்னவா? அது ஒன்றும் இல்லைங்க மாமி, எப்போ பாரு எங்கே வெளியே போனாலும் ஒரே ஜெல்லி வாங்கி கொடு, ஜெல்லி வாங்கி கொடு, ஒரே ஜெல்லி சாப்பிட்டு சாப்பிட்டு எவ்வளோ அளவுக்கு இந்த பிள்ளைக்கு சளியாக போச்சு. ஒன்று வாங்கி கொடுக்க வேண்டியதுனே? ஆமாம், நீங்கள் தான் இவ்வளோ செல்லம் கொடுத்து கெடுத்து வைக்கிறீங்க. இங்கே பாரு பாத்திமா, ஜெல்லி சாப்பிட்டு சாப்பிட்டு உனக்கு நிறைய உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. அடி பிச்சு விடுவ பிச்சு, போய் விழுந்து தூங்குங்க போங்க, எனக்கு கிச்சனில் வேலை இருக்காம சொல்லிவிட்டேன். உங்கள் அம்மா கறி கிடக்குறா, உங்கள் பாப்பா ஃபோன் பண்ணுவான்ல, அவன்கிட்ட சொல்லி துபாயிலேருந்து உங்களுக்கு ஜெல்லி கொடுத்துட்டு சொல்கிறேன். ஆமாம், நீங்கள் இப்படி தான் சொல்லுவீங்க, வாங்கியே தர மாட்டீங்க. இல்லை பாத்திமா, நிஜமாக தான் சொல்கிறேன், இந்த ஊர் ஜெல்லிலாம் என்ன ஜெல்லி, துபாயிலேருந்து நான் பாப்பாட்ட சொல்லி நல்லா பெரிய பாக்கெட்டாக வாங்கி கொடுத்துட்டு சொல்கிறேன். ஆமாம், நல்லா வாங்கி தந்தீங்க, நீங்கள் போய் தான் சொல்லுவீங்க, போங்க நான் உள்ளே போகிறேன். வாணு பாத்திமா, வாங்க வாங்க, என்னங்க ஜெல்லி? பாத்திமா குட்டி ஜெல்லி கேட்டையில பாரு, அம்மா உனக்கு நிறைய வாங்கி வச்சிருக்கிற பாரு, எல்லாத்தையும் ஒன்று வைக்காம சாப்பிட்றணும் சரியா? மீதம் வச்சிடவே கூடாது சரியா? என்னடா இது, கடையில் வாங்கி கேட்டப்ப வாங்கியே கொடுக்கல, ஏம்பானு இப்போ பார்த்தா இவ்வளோ ஜெல்லி வேணும்னு வச்சிருக்காங்க, எனக்கு ஒன்றுமே புரியலையே. இருந்தாலும் நீ கேட்டையில, அதனால நீ ஃபீல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அம்மா வாங்கி தந்திருக்காங்களே என்னமோ. என்ஜாய், இன்னைக்கு உன் காட்டில் மேலே தான், இவ்வளோ ஜெல்லி வாங்கி கொடுத்துருக்காங்களே, எனக்கு ரெண்டு பீஸ் கொடுடி. ஆ, நம்ம ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் பானு. ஏம்மா பாத்திமா, இங்கே பாரு எவ்வளோ ஜெல்லி வாங்கிட்டுன்ட்டா பாரு உங்கள் அம்மா, எடுத்து சாப்பிடுங்க, ஜெல்லி தான் உடம்புக்கு ரொம்ப நல்லது சரியா? ஒன்று வைக்காமல் எல்லாத்தையும் எடுத்து சாப்பிட்றணும். நான் உங்கள் அம்மாவை சத்தம் போட்டேனாக்கு, என் பேத்தி மூஞ்சிட்டு வச்சுக்கிட்டு இருக்கு, நீ எப்படி வாங்கி கொடுக்காம இருக்கலாம்னு சொல்லிட்டுன்னு. உடனே போய் உங்கள் அம்மா வாங்கினுட்டா பார்த்தியா? ஆ, எல்லாம் நான் சொன்னதுனால தான். பானு பாத்திமா ரெண்டு பேருக்கும் தான் இவ்வளோ ஜெலியும், ரெண்டு பேரும் சண்டை போடாமல் சாப்பிடுங்க, கலக்கலதாக கொடுப்பாருங்க. ஐ, நான் கேட்ட ஜெல்லி எனக்கு கிடைச்சிருச்சு, நான் ரெட் கலர் ஜெல்லி எடுக்கலாமா, எல்லோ கலர் ஜெல்லி எடுக்கலாமா? ஃபஸ்ட்டு எல்லோ கலர் ஜெல்லி சாப்பிட்டு பார்க்கலாமா? ஏய், நான் எல்லோ கலர் ஜெல்லி எடுத்துட்டேன்டி. எனக்கு ரெட் கலர். சரி, நம்ம ரெண்டு பேரும் இதை ஓப்பன் பண்ணி சாப்பிட்றலாமா? ஐயோ, பார்க்குறப்பவே கலர் ரொம்ப சூப்பராக இருக்குதே, இது சாப்பிட்டா எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஆனாலும் பானு, இன்னுமே எனக்கு நம்பவே முடியல, நிஜமாலுமே நம்ம அம்மா தான் வாங்கி கொடுத்துருக்காங்களா? ஏய் ஆமாடி, நம்ம அம்மா தான்டி பாரு, உனக்கு இவ்வளோ ஜெல்லி வாங்கிட்டு கொடுத்துருக்காங்க, நீ கேட்டேன்னு சொல்லிட்டு தான் நீ ஃபீல் பண்ணிட்டு இருந்தேல, அதனால தான் வாங்கிட்டு கொடுத்துருக்காங்க. சரி சரி, அம்மா மனசு மாதிரி எல்லாத்தையும் பிடிங்கி வைக்கிறதுக்குள்ள சீக்கிரமாக எல்லாத்தையும் பிரித்து பிரித்து நம்ம சாப்பிட்றலாம் பானு. ஆ ஆமாம் பாத்திமா, நானும் அதான் சொல்லான்ட்டு இருந்தேன், வேகமாக ஓப்பன் பண்ணி சாப்பிட்றலாம். இதே இந்த வேகமாக ஓப்பன் பண்ணுறது, இந்த பிளாஸ்டிக் பேக்கெட் வேறு ரொம்ப டைட்டாக முடி மேலே ஒட்டி வச்சுருப்பானுங்களே, பேத்து எடுக்க முடியாத பாத்திமா. சரி சரி, அம்மாக்கிட்டே கேட்கலாம் இரு, அவங்க தான் வாங்கி கொடுத்தாங்க. அம்மா, எனக்கு இந்த ஜெல்லி எப்படி ஓப்பன் பண்ணி கொடுங்களேன், இந்த பேக்கெட் ரொம்ப டைட்டாக ஒட்டி வச்சுருக்குறாங்கம்மா மேலே இருக்கிற பிளாஸ்டிக்கு. ஆ கொடுங்க பசங்களா, நான் ஓப்பன் பண்ணி தரேன். பாத்திமா கொடு கொடு கொடு, நான் ஓப்பன் பண்ணி தரேன். ஜெல்லி தான் சாப்பிடணும் சரியா? ஜெல்லி உடம்புக்கு ரொம்ப நல்லது. கொடு, நான் ஓப்பன் பண்ணி தரேன், சாப்பிடுங்க. சாப்பிட்டீங்களா? எவ்வளோ சீக்கிரம் சாப்பிட்டீங்க? ஓப்பன் பண்ணி கொடுத்த உடனே சாப்பிட்ருச்சுங்க. பாருங்க மாமி, பாரு எவ்வளோ ஜெல்லி இருக்குது, எல்லாத்தையும் ஒன்று வைக்காமல் சாப்பிட்றணும் சரியா? பாருங்களேன், நாங்கள் வீட்டுலேருந்து எல்லா ஜெல்லியுமே சாப்பிட்டோம், எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குமா. நான் நினைக்கவே இல்லை நீங்கள் எனக்கு வாங்கி கொடுப்பீங்கன்னு, எவ்வளோ ஜெல்லிங்க இருக்கு, நீ சுற்றி கலர் கலராக இருக்குது, எல்லாத்தையுமே நான் சாப்பிட்டுட்டேனே, செம்ம டேஸ்ட்டு, சூப்பராக இருந்துச்சு. அவருக்கு அம்மானா அம்மா தான், நான் கூட அம்மாவை என்னமோ நினச்சேன், அழுதுட்டுருக்குன்னொன்னே எங்கள் அம்மா மனசு கேட்காம பாரு, எவ்வளோ ஜெல்லி எனக்கு வாங்கினு கொடுத்துட்டாங்க, ரொம்ப தேங்க்ஸ் அம்மா, ஐ லவ் யூ அம்மா. விடிஞ்சு எவ்வளோ நேரம் ஆகுது, இன்னும் தூங்கிட்டு இருக்குது பாருங்க இந்த பிள்ளைங்க. ஏ பானு பாத்திமா, எந்திரிங்க எந்திரிங்க, ஆன்லைன் கிளாஸ்க்கு வேறு டைம் ஆகிடுச்சுல, சீக்கிரம் எந்திரிச்சு ப்ரஷ் பண்ணிவிட்டு அப்படியே குளிச்சுட்டு வந்துருங்க போங்க,
சாப்பிட்டுட்டு ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணணும் சரியா? எந்திரி எந்திரி, எவ்வளோ நேரம் தூங்கிட்டு இருக்குது பாரு இந்த பிள்ளைங்க. நேற்று போய் பார்க்கல அந்த ஆட்டம் ஆடினீங்கல்ல, அதான் இவ்வளோ அலுப்பாக இருக்குது, சொன்னால் கேட்கணும். சரி சரி எந்திரிங்க டக்குன்னு. ஆமாம், நம்ம ஜெல்லி தானே சாப்பிட்டுட்டு இருந்தோம், இங்கே போய் வந்து தூங்கணும். ஓ, இவ்வளோ நேரம் நம்ம பார்த்துட்டு இருந்தது கனவா? நிஜம் இல்லையா? எனக்கு அப்பவே டவுட் ஆனச்சு, இவங்க ரெண்டு பேர் மாத்தி மாத்தி ஜெல்லி உடம்புக்கு ரொம்ப நல்லது, ஒண்ணு வைக்காம சாப்பிடு சாப்பிடுன்னு சொன்னப்பயே நான் யோசிச்சிருந்துருக்கணும். கனவுலதான் கண்டமா இவ்வளவு ஜெல்லியோ, நிஜத்துலயே வாங்கி தந்துட்டாங்கன்னு நினைச்சிட்டேன். எவ்வளோ ஜெல்லி வந்துச்சு இந்த கனவுல, ரொம்ப சூப்பரா இருந்துச்சு, டேஸ்ட் கூட நல்லா இருந்த மாதிரி இருந்தது. ஆ, வழக்கம் போல கனவு கண்டது எனக்கு வேலையை போச்சு, போ ப்ரஷ் பண்ணிட்டு வந்துடலாம். தாய் வாங்க, எங்க அம்மா வாங்க, பாத்திமா செல்லம் கோவமா போயிடுச்சா? பாத்திமா செல்லத்துக்கு ப்ரஷ் பண்ணிட்டியாடா? இன்னும் கோவமா தான் இருக்கேன், போங்க. நீங்களும் ஜெல்லி வாங்கி கொடுக்கலையில, ப்ரஷ் எல்லாம் பண்ணிட்டேன். உங்ககிட்ட ஒரு டவுட் கேட்கணுமே பாட்டி, இங்க வாங்க. பாட்டி, காலையில கனவு கண்டா பழிக்குமா பாட்டி? நீங்களும் அம்மாவும் எனக்கு நிறைய ஜெல்லி வாங்கி தர மாதிரி கனவு வந்துச்சு பாட்டி. நான் நல்லா சாப்பிட்டேன், சூப்பராக இருந்துச்சு, அந்த கனவு பழிக்குமா பாட்டி? பழிச்சிருச்சு. உங்க அம்மா காலையில எந்திரிச்சதுலேருந்து ஜெல்லி எத்தனை செஞ்சிட்டு இருக்கிறா? என்ன சொல்றீங்க பாட்டி, நிஜமாலுமா அம்மா எனக்காக ஜெல்லி செஞ்சிட்டு இருக்கிறாங்களா? ஆமா பாட்டிமா, உங்க அம்மா காலையில எந்திரிச்சதுலேருந்து உனக்காக தான் ஜெல்லி செஞ்சு அப்பயே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டா. நேற்று அப்படி திட்டிட்டு இருந்தாள்ல, அதனால தான். ஏ ரஹிமா, அது கொண்டு கூட பாத்திமாட்டேன். ஆ, சூப்பரான ஜெல்லி பாத்திமாக்கு ரெடி ஆயிடுச்சு பாரு. வீட்லயே அம்மா கடையில வாங்குற மாதிரி செஞ்சிருக்கிற பாத்தியா? வீட்டில் செஞ்சுதான் சாப்பிடணும், வெளியில உள்ளதுலாம் எவ்வளோ கலர் சேர்த்துருப்பாங்க, அதெல்லாம் உடம்புக்கு கேடு. பாரு, பாப்பா துபாயில இருந்து கடல் பாசி கொடுத்துட்டு இருந்தாங்க இல்லையா, அகர் அகர், அதை காய்ச்சி காலையிலேயே நான் ஜெல்லி செஞ்சு உனக்காக ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். நீ எந்திரிச்சு வரவும் உனக்கு சர்ப்ரைஸா கொடுக்கலான் இருந்தேன். ரொம்ப சூப்பரா வந்திருக்கு பாரு ஜெல்லி. எப்படியோ ஒரு வழியை அடம் பிடிச்சி ஜெல்லி வாங்கிட்டேன். சாப்பிடு சாப்பிடு, என்ஜாய். ஸ்பூனெல்லாம் வேற வச்சுட்டாங்க அம்மா. அப்படியே எடுத்து சூப்பராக கட் பண்ணி சாப்பிட்றலாமா? அதுக்கு தானே இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். கட் பண்ணியாச்சு. ஐயோ, எவ்வளோ சாஃப்டாக இருக்குதே, ரொம்ப சூப்பராக இருக்குது பார்க்கறதுக்கு. நான் சாப்பிட போகிறேன் ஜெல்லி. யார் யாருக்கு வேணும்? இது வந்து ஹோம்மேட் ஜெல்லி தான், சரியா? வீட்டிலையே பண்ணது. சாப்பிட்டாச்சு. சூப்பராக இருக்கு, செம்ம டேஸ்டாக இருக்கே. ஏ பானு, முன்னாடி நீயே சாப்பிடு, ரொம்ப டேஸ்டாக இருக்கு. ஆமாம் பாத்திமா, நல்லா இருக்காக்கு, நானே சாப்பிட்டேன். அம்மாவுக்கு பாட்டிக்கு எல்லாருக்கும் கொடுத்துடலாம் சரியா? நம்ம ஷேர் பண்ணி தான் சாப்பிடணும், நாம மட்டும் சாப்பிடக்கூடாது எல்லாத்தையும். பாட்டி நீங்களும் சாப்பிடுங்க. எனக்கு எதுக்கு பிள்ளைல அதெல்லாம், நல்லத்தை இருக்குது வாய்க்கில் வச்சு குத்தி விட்டாலுல, நல்லத்த பிள்ளைல இருக்கு வழுக்கழுக்குண்டு, அதனால தான் இந்த பிள்ளைய எதையும் கேட்குது இல்லாட்டிங்களே. ஆமாம் மாமி, நாமளே வீட்டில் பண்ணும்போது ஓரளவுக்கு பரவாயில்ல தானே, வெளியில் வாங்கி சாப்பிட்றதுக்கு நல்லா தான் இருக்குது. நான் ஆல்ரெடி டேஸ்ட் பண்ணிட்டேன். சரி, மீதி இருக்கிறதையும் ரெண்டு பேருமே எடுத்து சாப்பிட்ருங்க, நாளைக்கு வேறு ஃப்ளேவரில் பண்ணி கொடுக்குறேன் சரியா? சூப்பராக இருந்துச்சு ஜெல்லி, காலையிலே எனக்கு பயங்கர சர்ப்ரைஸாக இருக்கே. அம்மா தேங்க்ஸ்மா, ஐ லவ் யூ அம்மா. அம்மா அம்மா, என்ன பாத்திமா? இங்கே வாங்கல, உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். சொல்லு. பக்கத்தில் வாங்கம்மா. என்னடா பண்ணுறாங்க? செல்லம்மா, தங்கம்மா, முத்தம்மா. என்னடி ரொம்ப ஐஸ் வச்சுட்ருக்குற, அவ்வளோதான், இதுக்கு மேலே திரும்பலாம் பண்ணி கொடுக்க மாட்டேன். செல்ல பாட்டி, தங்க பாட்டி. வீட்லேயே அம்மா பண்ண ஜெல்லி ரொம்ப டேஸ்ட்டாக இருந்ததில்ல,
நாம இன்னும் கடையில ஜெல்லி வாங்கி சாப்பிட வேண்டிய தேவையே இல்லை பாத்திமா. அதை வாப்பா கொடுத்து விடுறாங்க இல்லையா, கடல் பாசி அகரகர்னு சொல்லுவாங்க, அதை வாங்கி அம்மா பண்ண மாதிரியே பண்ணிட்டு நாமளும் சூப்பராக செஞ்சு சாப்பிடலாம் ஜெல்லி வீட்லேயே. ஆமாம் பிள்ளைங்களா, வெளியிலலாம் அவ்வளோக்கா எந்த பொருளும் வாங்கி சாப்பிடக்கூடாது, உடம்புக்கு அவ்வளோக்கா நல்லது கிடையாது சரியா. அதனால எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரம் வீட்டில் என்ன செய்கிறாங்களோ அதே சாப்பிட்டு பழகிக்கோங்க. சரிங்கம்மா.